ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மேகமந்திரி. வெல்கம் பேக் டு மை ஹாஃப் பிளானட். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு ஃப்ரெண்ட்ஸை தான் வந்து எங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸை தான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். அதுதான் நம்ம மின்டோஸ். இதுதான் நம்ம மின்டோஸ். அப்புறம் வந்து இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, நம்ம சின்டோஸ். அவங்களையும் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். நம்ம சின்டோஸ் வந்துட்டாங்க பாருங்கள். வால் வந்து உங்களுக்கு குட்டையாக இருக்கும். வாங்க சின்டோஸ் பாருங்க, வால் குட்டையாக இருக்கும். பிகாஸ் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம வீட்டு செல்ஃபில் தான் வந்து கிடச்சாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு சின்ன அணில் தான் கிடச்சி. இங்கே பாருங்க எப்படி ஃபைட் பண்ணுறாங்க இந்த ரெண்டு பேரும். ஐ சண்டை போடாது. செல்ஃபில் தான் கிடச்சாங்க இவங்க. பார்த்திங்கன்னா நம்ம சின்டோஸ் வந்து நான் எட்டு வந்துட்டா ரெண்டு பேரும் ரொம்ப அப்படியே ஃபைட் பண்ணுறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன்றே ஒரு ஒரே ஒரு குட்டி தான் கிடச்சிச்சு. மேலே வந்து எங்கள் வீட்டு செல்ஃபில் சத்தம் கேட்டுச்சு. ஸோ அப்போ வந்து நாங்கள் என்ன நினச்சோன்னா, அப்பே தெரியும் எங்களுக்கு ஒரு குரில் தானே. நாங்கள் என்ன பண்ணோம் வந்து ஃபஸ்ட்டு கிடச்சது வந்து பாவம் அது அம்மாக்கிட்டே விட்டுடலாம் அப்படின்னு சொன்னதுனால வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சரி இதை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த கூடு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த மேல் டாப் வந்து கழட்டிட்டு நாங்கள் வந்து அதுக்குள்ளே அந்த அணியில் வச்சு மரத்தில் கட்டி வச்சு வச்சோம் இந்த கூண்டை. பட் வந்து அது அம்மா வந்து எடுக்க தெரியல அதுக்கு வந்து. ஸோ அதனால் நாங்கள் மரத்தில் அந்த குட்டி அண்ணியில் வச்ச உடனே வந்து அது தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் விட்டதுக்கப்புறம் அது அம்மா வந்து லாஸ்ட்டாக கத்துச்சு. ஸோ அந்த சத்தத்தில் வீட்டுக்குள்ளே இன்னும் ரெண்டு அணில் கத்துற மாதிரியே சத்தம் கேட்டுச்சு. அப்போ தான் வந்து நாங்கள் பார்க்கும்போது இந்த ரெண்டு சின்டோஸும் மின்டோஸும் வந்து நம்மளுக்கு கிடச்சாங்க. நாங்கள் வந்து இதையும் விடலாம் தான் போனோம். பட் வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து அணில் வளர்த்துனோம். ஸோ அதனால் இதையும் வளர்த்தலாம் அப்படின்னு சொல்கிறதுனால இதையும் நாங்கள் எடுத்து வளர்த்துனோம். ஃபஸ்ட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு வெளியே போனாங்க. போகும்போது இந்த ஐயோ கேமரா வந்து கடிக்கிறாங்க. இந்த மின்டோஸ் மட்டும் வந்துட்டாங்க. பட் சின்டோஸ் வந்து நாய்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், காப்பாற்றி எடுத்துட்டோம். அப்போயே வந்து கொஞ்சம் வால் கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் எங்களுக்கு தெரியாமல் மறுபடியும் போயிருக்கு. அப்போ இன்னொரு டைம் நாய்கிட்ட மாட்டி ஒரு கால் வந்து போயிடுச்சு. எப்படி சொல்கிறது, ஒரு கால் வந்து நடக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நல்லா அதுக்கு மில்க்லாம் கொடுத்து நல்லா இப்போ பெருசாகிட்டோம். இப்போ வந்து இந்த வால் இருக்கணில் நம்ம மின்டோஸ் மட்டும்தான் வந்து வெளியே மரத்துக்கு போவாங்க. எங்கள் ஜன்னலில் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து வெளியே போயிட்டு அவங்க எல்லாம் விளையாடிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டு வந்துடுவாங்க. மறுபடியும் நம்ம சின்டோஸ் மட்டும் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே வந்து கம்பு மில்க் எல்லாம் குடிச்சிட்ருப்பாங்க பாருங்கள். கம்பு ரெண்டு பேரும் ஆல் டைம் சண்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி சண்டை போடுறாங்க. நம்ம சின்டோஸ் தான் இருக்கிறதுலே வால் குட்டையாக இருந்தாலும் ரொம்ப திமுறு இவங்களுக்கு. எப்போ தான் சண்டை வாங்கிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள் மேலே ஏறுறத, இப்படியே தான் சண்டை ரெண்டு பேர்த்துக்கும் எப்பயுமே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் இங்கே ஜன்னலில் வந்து இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஹோல்ஸ் வழியே தான் வெளியே போயிட்டு இந்த மரத்துக்கு போவாங்க. இந்த மரத்துக்கு போயிட்டு அவங்களே வந்துடுவாங்க. பட் வந்து இந்த மரத்தை நாங்கள் வந்து வெட்ட போகிறோம், இந்த தென்னை மரத்தை. பிகாஸ் இங்கே ஒரு வீடு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நாங்கள் வந்து ஒரு ரூம்பு வந்து கட்டலான்னு இருக்கோம். இது அட்டாச்சா? ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து அதை வெட்டலான்னு இருக்கோம். ஸோ அப்போ வந்து நாங்கள் இங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது. நாங்கள் வந்து புறாவும் வச்சுருக்கோம். நாங்கள் சொல்லியிருப்போம் ஃபஸ்ட்டு வெளியாடி. ஸோ வந்து அந்த புறா கூடுக்கு பக்கத்துலேயே எங்கள் பாத்ரூம் இருக்குது. அங்கே பாத்ரூம் மேலே தான் நாங்கள் வச்சுருக்கோம். அது அங்கே அதுக்கு பக்கத்துலேயே ஒரு முருங்கை மரம் இருக்குது. அங்கே நிறைய அணில் இருக்கும். ஸோ அங்கே இனிமேல் வந்து இந்த மரத்தை வெட்டிட்டாங்கன்னா நாங்கள் அங்கே தான் விடலான்னு இருக்கோம். இங்கே பாருங்கள் நல்லா குழு குழுன்னு இருக்காங்க குண்டு. இவங்க மின்டோஸ், இவங்க வந்து சின்டோஸ். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட் அது யார் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க, அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் வந்து இந்த எங்கள் சின்டோன் மின்டோஸோட பாய். இங்கே தான் வந்து அவங்க படுத்துக்குவாங்க. காலையில் ஃபூரா இங்கே தான் தூங்குவாங்க. நைட் ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் வந்து கூண்டுக்குள்ளே தூங்குவாங்க. பாருங்கள் கேமரா வந்து பார்க்குறாங்க, கேமரா கிட்டே வராங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நம்மளோட நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டையும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் எதுக்கு பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டட்டா, பை பை ஃப்ரெண்ட் மேகமஞ்சரி.